ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே கேஸ் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? இன்னைக்கு வீடியோவில் நம்ம அரிசி பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இந்த அரிசியை நம்ம நெய்யில் போட்டு நல்லா பொரிச்சுக்க போகிறோம். இதுக்கு நான் இந்த பால் பாயசத்தை வந்து பசும்பால் ஊற்றி செய்கிறேன். அதனால நான் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதே பால் பாயசத்தை வந்து தேங்காய் பால் விட்டும் செய்யலாம். அப்போ வெள்ளை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் 1:4 அளவில் தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். 3 விட்டு ஒரு 5 சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா வெந்துடுச்சு. அதை வெளியில் எடுத்து நல்ல ஒரு கரண்டியால் மசிச்சுக்கலாம். ஓரளவுக்கு மசிஞ்ச உடனே பசும்பால் அதில் விட்டு நல்லா கலந்துக்கலாம். நிறைய பால் விட்டு கொஞ்சம் நல்ல தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஏன்னா இது ஆற ஆற நல்லா இருக்கிற தன்மை இருக்குது. இதுக்கு நான் இப்போ 1 to 2 cups அளவில் சர்க்கரையை கலந்துக்கிறேன். சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ முந்திரி பருப்பையும் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாயசம் கொதிக்கும் போதே நான் ஒரு 10 குங்குமப்பூ துகள்களை போடுறேன். இது ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். நீங்கள் விரும்பினா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ பால் பாயசம் தயாராகிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சுவைச்சு மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.